إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال صلى الله عليه وسلم اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் அருளால் நாம் இங்கே அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அமர்ந்திருக்கிறோம். இங்கே பேசக்கூடியவற்றிலும் கேட்கக்கூடியவற்றிலும் நல்லவற்றை பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக எனது இந்த ஜும்மா உரை ஆரம்பம் செய்கிறேன். அன்பான சகோதரர்களே, தற்போது தமிழ்நாட்டிலே பெரும்பாலும் இந்தியாவிலும் கூட நமது மாணவர்கள் மாணவிகள் அத்தனை பேருமே தேர்வு எழுதி அதற்கான அந்த மதிப்பெண்களை எல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ரிசல்ட் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. அவர்கள் தேர்வு எழுதிய அந்த மக்கள், அந்த மாணவர்கள் மாணவிகள் அத்தனை பேருமே வரும் கல்வியாண்டிலே என்ன படிக்கலாம், எந்த படிப்பு படித்தால் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றெல்லாம் அவர்களும் அவர்களது பெற்றோர்களும் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். என்ன படிப்பு படிக்கிறது, எந்த படிப்பு படித்தா நல்லா இருக்கும், நன்றாக சம்பாதிக்கலாம் என்றெல்லாம் கூட சில பெற்றோர்கள் எண்ணுகின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். அதிலும் கூட குறிப்பாக தற்காலத்திலே, ஒரு காலத்தில் MBBS போன்ற படிப்புகளுக்கு, அதே மாதிரி வக்கீல் படிப்பு, MBBS படிப்பு, இன்ஜினியரிங் படிப்பு, இதுக்கெல்லாம் மிக கடுமையாக போட்டி இருந்த ஒரு சூழ்நிலை இருந்தது. அதாவது அதிகமான கையூட்டு லஞ்சம் கொடுத்து கூட அந்த கல்வியை படிப்பதற்கு ஆர்வமாக சேருகின்ற மாணவர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், IT என்று சொல்கின்ற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அது படிக்கிறதுக்கு தான் அதிகமாக ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் போய்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருந்தார்னு சொன்னால் மாதத்துக்கு ஒரு 40,000 ரூபா அல்லது 50,000 ரூபா தாராளமாக கிடைத்து விடுகிறது என்ற ஒரு நிலையில், MBBS படிக்கிறதுக்கு இப்போ ஆளே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆக மக்களெல்லாம் கல்வியிலே உச்சாணி கொப்பிலே இருக்கிறார்கள். இதுக்கு முன்னால் உள்ளவங்களுக்கு எப்படின்னு கேட்டால் கல்வியே ஒன்றும் தெரியாது. நிறைய பேருக்கு ஒரு பேப்பர் படிக்க கூட யாருக்குமே தெரியாது. தினத்தந்தி பேப்பர் தான் வாங்கி என்ன செய்வாங்க, ஹெட்டிங் மட்டும் படிப்பாங்க. நம்ம மக்களுக்கு குரான் கூட ஓத தெரியாது. இப்போது கல்வி மிகவும் அதிகமாக கற்றிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். கல்வி விஞ்சி போயிருக்கிறது. கல்வியிலே நம் மக்கள் எல்லாம் முன்னேறி இருக்கிறார்கள். முஸ்லீம்களும் கூட அதிலே பின்தங்கியவர்களாக இல்லை. நாம் மெட்ராஸ் மாதிரி உள்ள இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், துப்பட்டிகளிலே வருகின்ற பெண்கள் அலுவலகங்களிலே பணியாற்றிவிட்டு கல்விக்கூடங்களுக்கு சென்று விட்டு வருகின்ற பெண்களை நாம் அதிகமாக பார்ப்பதிலிருந்து தெரிகிறது, பெண்களையும் கூட தைரியமாக பெற்றோர்கள் படிக்கிறதுக்கும் சரிதான், அல்லது அலுவலகங்களுக்கும் சரிதான் பணிக்கும் அனுப்புகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அந்த காலத்தில் குரான் கூட ஓத தெரியாதுன்னு உங்களுக்கு சொன்னேன். பள்ளிவாசலில் மெம்பர் படியில் ஒரு குரான் இருக்கும். காலையில் வருவாங்க பெரியவர்கள், வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த குரானுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த குரானை எடுத்து தலையில் வைப்பாங்க, முகத்தில் முத்திக்கிடுவாங்க, நெஞ்சில் வைப்பாங்க, அப்படி வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஓத தெரியாது. அதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது குரானை மொழிபெயர்ப்பை படிக்கின்ற ஒரு சூழ்நிலை, அத்தனை பேருமே குரானையும் படிக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஆக
மக்கள் கல்வியிலே மிகவும் முன்னேறி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இந்த சமுதாயத்தில் இருக்கிறது. அதனால் இந்த கல்வியில் அவர்கள் முன்னேறி இருந்தாலும் கூட இந்த கல்வி மக்களுக்கு பயனுள்ள கல்வியாக இருக்கிறதா, இவர்கள் எதிர்காலத்திலே தங்களது குழந்தைகளை படிக்க வைக்க எண்ணுகிறார்கள், அப்படி எண்ணுகின்ற பொழுது அந்த கல்வியும் அது மக்களுக்கு பயனுள்ள கல்வியாக இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கல்வி இந்த உலகத்திற்கும் சரிதான், மறு உலகத்திற்கும் சரிதான் பயனுள்ள கல்வியாக இருக்கிறதா, இந்த கல்வியினால் இவர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது அது மிகவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். கல்வி மிக அதிகமாக இருக்கிறது. அந்த காலத்தையோட கல்வியிலே மக்களெல்லாம் நன்றாக கற்றிருக்கிறார்கள், படித்திருக்கிறார்கள். முஸ்லீம்களும் கூட தங்களது குழந்தைகளை படிக்க வைக்கிறார்கள். இதற்கு முன்னாலெல்லாம் ஆங்கில பள்ளிக்கூடங்களை படிக்க வைக்கிறது ரொம்ப கம்மி. இப்போ என்னன்னு கேட்டால் எடுத்த உடனேயே எல்கேஜி யூகேஜின்னு சொல்லிட்டு, அதாவது என்னடா, இதுக்கு முன்னாலெல்லாம் யாருமே இந்த கல்வியை படித்ததில்லை, இப்படி ஒரு கல்வி இருக்கிறதா என்று கூட சந்தேகப்படுகின்ற ஒரு நிலை. குழந்தை சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது ஒரு 6-7 வயது வரை அந்த குழந்தை தாயிருந்தினுடைய அரவணைப்பில் இருக்க வேண்டும். ஆனால் அந்த குழந்தையும் கூட பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகின்ற சூழ்நிலை இந்த காலத்தில் உருவாகி இருக்கிறது. இவ்வளவு சூழ்நிலை உருவாகி இருந்தும் கூட, கல்வியிலே இவ்வளவு முன்னேற்றம் இருந்தும் கூட, நமது மக்கள் அந்த கல்வியின் காரணமாக முன்னேறி இருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை என்று நிச்சயமாக சொல்லலாம். முந்தி வாழ்ந்த நபிமார்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த நபிமார்கள் வாழுகின்ற காலத்திலே அந்த நபிமார்கள் அந்த மக்களுக்கு அனுப்பப்படுகின்ற பொழுது என்ன கருத்தோடு அனுப்பப்பட்டார்கள், என்ன கொள்கையில் அனுப்பப்பட்டார்கள், எதை சீர்திருத்துவதற்காக அனுப்பப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த காலங்களிலே அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும் என்று அந்த நபிமார்கள் சொன்னதோடு அந்த காலத்திலே எந்த சமூக சீரழிவு அந்த சமுதாயத்தில் இருந்ததோ அதை ஒழிப்பதற்காக வேண்டி அந்த நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். உதாரணமாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காலத்திலே அதாவது அளவு நிறுவிகளிலே மோசடி செய்தார்கள். அதை தட்டி கேட்பதற்காக வேண்டி, அதை எச்சரிப்பதற்காக வேண்டி அந்த மக்களிடத்திலே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாடுபட்டார்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே சூனியக்கலை மிக அதிகமாக இருந்தது. அந்த சூனியக்கலையை ஒழிப்பதற்காக வேண்டி அந்த மக்களிடத்திலே வந்தார்கள். ஃபிரவுன் அந்த மக்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருந்தான், அதை எதிர்ப்பதற்காக வேண்டி அவர்கள் வந்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே ஆண் புணர்ச்சி போன்ற இந்த தவறான ஒரு கொள்கை சமுதாயத்தில் அதுவரை இல்லாத ஒரு தவறு நடந்து கொண்டிருந்தது. அதை கண்டிப்பதற்காக வேண்டி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான். இப்படி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நபிமார்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சமுதாயத்திற்கு அனுப்புகின்ற பொழுது அந்த சமுதாய மக்கள் எந்த சமூக சீரழிவிலே ஈடுபட்டிருந்தார்களோ அதை ஒழிப்பதற்காக அல்லாஹு தஆலா அந்த நபிமார்களை அனுப்பியிருக்கிறான். இப்ப நம்ம காலத்தில் பார்க்கிறோம், கல்வி இவ்வளவு அதிகமாக இருக்கிறது, மக்களெல்லாம் குர்ஆனையும் ஹதீஸ்களையும் கற்றிருக்கிறார்கள், உலகியல் கல்வியிலும் கூட மக்களெல்லாம் மிக முன்னேற்றத்தில் இருக்கிறார்கள் என்றால், அந்த நபிமார்கள் காலத்தில் இருந்த அந்த தீங்குகள் இன்றும் இருக்கிறதா இல்லையா நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதை விட அதிகமாக இருக்குது. அந்த நபிமார்கள் காலத்தில் இருந்த தீங்குகள் தீமைகள், அது அளவு நிறுவிகளை மோசடி செய்யறது, அதே மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த மாதிரி தவறான நடத்தைகள், விபச்சாரம் போன்ற நடத்தைகள், ஆண் புணர்ச்சி பெண் புணர்ச்சி போன்ற நடத்தைகள், இன்னும் சமுதாய சீரழிவுகள் அத்தனையும் இந்த காலத்திலும் கூட அந்த காலத்தை விட மிக அதிகமாக இருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்படின்னு யோசிச்சு பாருங்க, கல்வி எந்த அளவிற்கு நாம் முன்னேறி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம் இடத்திலே அறிவு இருக்கிறதா, அந்த இடத்திலே ஒழுக்கம் இருக்கிறதா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இல்லை என்று நிச்சயமாக சொல்லலாம். பாருங்க, ஒரு பத்திரிகைகள்லாம் எழுதியிருக்கிறாங்க, பையன் இன்டர்நெட் பார்க்கும்போது அவனை தனியாக விடாதீங்க, ஏன்னு தனியாக விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சீரழிவு, தனியாக விட்டால் உங்களுக்கு அது தவறு, தவறில் அவன் போய்விடுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ பையன் இன்டர்நெட் பார்க்குறான், நெட் பார்க்குறான்னு வச்சுக்கிறீங்க, அதில் சேட்டிங் பண்ணும்போது அதை செய்யும்போது இதை செய்யும்போது அவன் தவறாக ஒரு சூழ்நிலைக்கு சென்று விடுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் பெற்றோர்கள் கூடவே இருந்துக்கிறீங்க, அவனை தனியாக நீங்கள் நெட்டெல்லாம் பார்க்க விடாதீங்க அப்படின்னு பெற்றோர்களுக்கு அறிவுரை சொல்கின்ற ஒரு காலமாக இது இருக்கிறது. அப்ப கல்வியிலே எவ்வளவுதான் மனிதன் முன்னேறி இருந்தாலும் சரிதான், அவன் இடத்திலே ஒழுக்கம் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை என்று சொல்லலாம். ஒழுக்கம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வி பயனுள்ள கல்வியாக இருக்கிறதா, அதாவது இப்ப கூட ஒரு கல்வி வச்சிருக்கிறாங்க, சூழ்நிலை ஏன்னு வச்சிருக்கிறான், அதாவது சுற்றுப்புற சூழ்நிலைகளை பார்த்து, அவன் ஒரு மாணவன் சுற்றுப்புற சூழ்நிலைகளெல்லாம் பார்த்து என்ன செய்யணும், அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு கல்வி வச்சிருக்கிறாங்க, சூழ்நிலையில் ஒரு கல்வி வச்சிருக்கிறான். முந்தியெல்லாம் அந்த கல்வி கிடையாது, அதாவது என்னன்னு கேட்டால் தமிழ் இங்கிலீஷ், அதே மாதிரி என்ன ஜியாகிரபி பூகோளம்னு ஒன்று இருக்கும்,
அறிவியல் ஒன்று இருக்கும். இப்ப சூழ்நிலையில் கூட ஒரு கல்வி வச்சிருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் ஜல்லஹானு தஆலா நமக்கு சூழ்நிலையிலையும் கற்றுத்தருகிறான். இந்த உலகத்தில் இருக்கிற நடைமுறைகளை எல்லாம் பார்க்க வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கிற கல்விகளை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டதற்கு பின்னால் அவன் அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நமக்கு குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப சூழ்நிலையில் கண்டிப்பாக நமக்கு அவசியம். குர்ஆன் ஷரீஃபிலே ரெண்டு மூணு வசனங்கள்ல பாருங்க, நாம கல்வி கற்கிறது இருக்குதா இல்லையா, அந்த கல்வி கற்பதை பற்றி சொல்லுகின்ற பொழுது கல்வி கற்பதற்கு எப்படி கல்வி கற்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கல்விக்கு அல்லாஹ் தஆலா எப்படி கல்வி கற்க வேண்டும், சூழ்நிலையிலே வைத்து கல்வி கற்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் யாருக்குமே என்ன செய்யறது இல்லை, தெரியறது இல்லை, நம்ம அதை சிந்தித்து பார்ப்பதே இல்லை. பாருங்க ஒரு இடத்துல பாருங்க, அல்லாஹு தஆலாவே ஆசிரியனாக இருந்து அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான், அல்லாஹ் ஆசிரியனாக இருக்கிறான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், வல்லம ஆதம அஸ்மா குல்லஹா சும்மா அரலஹும் அலல் மலாயிக்கத்தி ஃபகால அம்பியூனி பி அஸ்மாயி ஹாவுலா இன் குந்தும் சாதிகீன் காலு சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அந்தல் அலீமுல் ஹகீம். சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ்வுத்தலை சொல்லி காட்டுகிறான். என்னன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுகளை அல்லாஹ்வுத்தலா படைச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுகளை படைச்ச உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கின்ற பொழுதே மலக்குமார்கள் வானவர்கள் அவங்கள்ட்ட ஆதம் அல்லாஹ்விடத்தில் சேர்ந்தா வழக்காடினார்கள், நீ ஏன் இது கூட படைக்கிற, ரத்தத்தை ஓட்டுவாங்க, உலகத்தில் சண்டை சச்சரவுகளை உண்டாக்குவாங்க, இவங்களே போய் நீ படைச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்கள். அப்ப அல்லாஹ் ஜல் ஷானஹு தஆலா அந்த மனிதனை சிறப்பித்து காட்டுவதற்காக வேண்டி வல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல் ஷானஹு தஆலா எல்லா விதமான கல்விகளையும் கொடுத்தான். ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் மனிதர். அப்ப இந்த உலகத்துல மனித இனம் பெருக வேண்டும், அதற்கான கல்வி, சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிடுறது, விவசாயம் பண்ணணும், அதற்கான கல்வி. அப்ப அந்த நேரத்திலே இதுதான் தூதுத்துவமாக இருந்திருக்கிறது, இதுதான் கல்வியாக இருந்திருக்கிறது. எப்படி விவசாயம் பண்ணணும், எப்படி அதை சூடடிக்கணும், எப்படி நெல்லை கொண்டு வரணும், எப்படி சாப்பிடணும், இந்த கல்விகளை எல்லாம் கற்றுக் கொடுத்தார். வல்லம ஆதம அல் அஸ்மா குல்லஹா சும்மா அரலஹும் அலல் மலாயிக்கத்தி பின்பு மலக்குமார்களை கூப்பிட்டு சொன்னா இதனுடைய பெயர்களை எல்லாம் சொல்லுங்கள், இதனுடைய தத்துவங்களை எல்லாம் சொல்லுங்கள், இது எதற்கு பயன்படும், இது எதற்கு பயன்படும் நல்லா கேட்டான். கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்ப அல்லாஹ்வே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கிறான் அப்ப அல்லாஹ்விடத்தில் தான் கல்வி நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ் தருகின்ற கல்விதான் மிகச்சிறப்பான கல்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உலகத்திலேயே மிகச்சிறந்த அறிவு படைத்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது இந்த குர்ஆனை பார்த்தாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவை நாம் புரிந்து கொள்ளலாம். சொத்துரிமை கணக்கு இருக்குதா இல்லையா, அதை பார்த்தாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவை புரிந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்ற தத்துவங்களை பார்த்தாலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலேயே மிகச்சிறந்த கல்வி கொடுக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சூரத்துல் தாஹாவிலே சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி ஜிதுனி இல்மா எனது கல்வி அறிவை நீங்க அதிகப்படுத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க. யார் கேட்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கல்வியை எனக்கு நீ அதிகமாக தா என்று கேட்கின்ற பொழுது நாம எல்லாம் எந்த அளவுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம நினைச்சிருக்கோம் எல்லாம் தெரியும் எனக்கு, கம்ப்யூட்டர்ல நான் வந்து கரை கண்டு விட்டேன், நான் உலகத்தில் அதுல எல்லாம் நான் என்ன செய்ய ரொம்ப படிச்சுட்டேன்னு சொல்றோம். ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், ரப்பி ஜிதுனி இல்மா என்று குல் நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். பாருங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பை அல்லாஹ் தஆலா அந்த மலக்குமார்களுக்கு எப்படி புரிய வைத்தான் என்று குர்ஆனிலே சொல்கிறான் என்று சொன்னால், கல்வியின் மூலமாகத்தான் புரிய வச்சிருக்கிறான். செல்வத்தின் மூலமாகவோ அழகின் மூலமாகவோ படைப்பின் மூலமாகவோ அல்லாஹ் என்ன செய்யல மலக்குமார்களுக்கு எடுத்துக்காட்டவில்லை, கல்வியை தான் அங்கே ஒரு மிகச்சிறப்பான ஒன்றாக எடுத்துக்காட்டுகிறான். அதுக்கப்புறம் சொன்னா நீங்களா அவருக்கு செஜ்தா செய்யுங்க, ஆதமுக்கு செஜ்தா செய்யுங்கள் என்று மலக்குமார்களுக்கு சொன்னான். அப்போ மனிதனுடைய தன்மை இருக்கு தெரியுமா, கல்வியில் அவன் மிக உயர்வானவனாக இருக்க வேண்டும், முன்னேறியவனாக இருக்க வேண்டும், அறிஞனாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு முந்தின காலத்தை என்ன சொல்லுவாங்க, அய்யாமுல் ஜாஹிலியா அறியாமை காலம் என்று சொல்வார்கள். ஜாஹில் சொன்னா முட்டாள், முட்டாள்கள் வாழ்ந்த காலம் என்று சொல்வார்கள், அறியாமை காலம் என்று சொல்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததற்கு பின்னால் என்னாச்சு, அந்த அறியாமை என்ற இது போயிடுச்சு. கல்வியின் மூலமாகத்தான் இருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்ய, கல்வி படிக்க வேண்டும், கல்வியை மிக அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும்.
முஸ்லிம்கள் கல்வியிலே சிறப்பானவர்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதுக்கடுத்து பாருங்க, அல்லாஹ் ஆசிரியராக இருந்து சொல்லிக் கொடுத்திருக்கிறான், முதல் மனிதராக இருக்கிறார். அதுக்கடுத்து ஆதமுடைய குடும்பத்திலேயே ஒரு பிரச்சனை வருது. குர்ஆன் ஷரீஃபிலே அதை ஒட்டியே சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பிறக்கின்ற பொழுது இரண்டு இரண்டு குழந்தையா பிறக்கும். ஏன்னா அப்பந்தன மனித இனம் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறது. அப்ப ரெண்டு குழந்தை பிறக்கும், ஒரு ஆண் ஒரு பெண். அதே மாதிரி ஒரு ஆண் ஒரு பெண் பிறக்கும். அப்போ மனித இனம் இந்த உலகத்திலே பெருக வேண்டும் என்று சொன்னால் திருமணம் வேண்டும். அப்ப திருமணம் எப்படி முடிப்பாங்க? அப்போ ஒரே தந்தைக்கு, தாய் தந்தைக்கு பிறந்தவங்க தான் மக்களாக இருக்கிறார்கள். அப்ப எப்படி திருமணம் முடிப்பாங்கன்னு கேட்டா, ஒரு சூழலிலே பிறந்த அந்த ஆண் மற்றொரு சூழலிலே பிறந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது சூழலிலே பிறந்த அந்த ஆணும் பெண்ணும் திருமணம் முடிச்சிட கூடாது. இந்த பெண்ணை முந்தின சூழலிலே பிறந்த ஆணுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும். இப்படிதான் அவங்களுடைய சரியற்ற செய்தி இருந்துச்சு. அப்படி இரண்டு பேர் பிறந்தாங்க, காபீல் ஹாபீல் என்று இரண்டு பேர் பிறந்தாங்க. இந்த காபீலோடு பிறந்த ஒரு பெண் ரொம்ப அழகி, அந்த ஹாபீலோடு பிறந்த பெண் வந்து கொஞ்சம் அழகு குறைஞ்சவ. அப்ப இந்த காபீல் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, அந்த ஹாபீலுக்கு தான் அந்த தன்னோடு பிறந்த சகோதரியை மனம் முடிச்சு கொடுக்கணும். இவர் கொடுக்க மறுத்தார், நானே முடிச்சுக்கிறேன் சொன்னார். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு குர்பானை கொடுங்கள், அல்லாஹ்வுக்கு காணிக்கை செலுத்துங்கள் என்று சொன்னார்கள். அந்த காலத்து வளம் எப்படின்னு கேட்டா, குர்பானியை கொண்டு போய் ஒரு மலை பக்கத்துல வச்சிடணும். வச்ச உடனே என்னன்னு கேட்டா, வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து அது கரிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொன்னா அல்லாஹ்வுத்தால ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம். அது கரிக்கலன்னு சொன்னா அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். அந்த மாதிரி ஹாபீலும் காபீலும் அங்க கொண்டு வைக்கும் போது காபீலுடைய இது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏன்னா அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, தன்னுடைய சகோதரி தானே மனம் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறார். அந்த ஹாபீலுக்கு கொடுக்க விரும்பல, அதனால அல்லாஹ்வுத்தால அவர் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஹாபீலுடைய அந்த குர்பானை அல்லாஹ்வுத்தால ஏற்றுக்கொண்டான். இது குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறான். குர்ஆன் ஷரீஃபில் அஞ்சாவது அத்தியாயத்தில் சொல்லுகிறான். அப்போ அந்த ஹாபீலுடைய இதை ஏற்றுக்கொண்ட ஹாபீலுடைய இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த காபீல் என்ன செஞ்சார் தெரியுமா? பொறாமைப்பட்டு அந்த ஹாபீலை கொண்டு விட்டார். கொலை செய்ய போனார். அது மிகப்பெரிய ஒரு சம்பவம். அவன் கொல்ல போனார், கொண்டுட்டாரு. கொண்டு முடிச்சவன பாருங்க, அல்லாஹ் சொல்லுகிறான், காட்டுவதற்காக வேண்டிய தனது இறந்துவிட்ட சகோதரனை எப்படி புதைக்க வேண்டும் என்று காட்டுவதற்காக வேண்டிய அல்லாஹ்வுத்தால ஒரு காகத்தை அனுப்புகிறான். அப்ப சொல்றான், அந்த காகம் என்ன செய்யுது? ஒரு காகம் வருகிறது, இன்னொரு காகம் செத்து போச்சு, அதை அப்படி மண்ணில் தோண்டி என்ன செய்ய, அந்த காகத்தை தூக்கி அதில் போட்டு மண்ணை மூடுது. அப்பதான் அவன் சொல்லுகிறான், அந்த ஹாபில் சொல்லுகிறார், காபில் சொல்லுகிறார், கால யா வைலத்தா அஜஸ்தான் நக்குன மிஸ்ல ஹாதல் குராபி ஹுவாரிய சவா தஹி ஃபாஸ்பஹ மின நாதிமீன், நான் எனது சகோதரனை இப்படி புதைப்பதற்கு தெரியாமல் இருந்து விட்டேனே, எனக்கு இது தெரியாம போச்சு, நான் இப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் இப்படி புதைச்சிருப்பேன். இது கூட இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, அவர் தன் சகோதரனை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் கை செய்தப்பட்டு தூக்கிட்டே அலைஞ்சாருன்னு கூட வருது. அதுக்கு பின்னால் நல்லா காகத்தை அனுப்பினான். அதுக்கு பின்னால் காகம் இந்த மாதிரி காட்டினதுக்கு பின்னால தன் சகோதரி அவர் குளித்து வண்டி புதைச்சார் என்று செய்து வருகிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, அல்லாஹு ஜல்லாஹு தஆலா ஒரு காகத்தின் மூலமாக மனிதனுக்கு படிப்பினை தருகிறான். ஒரு சின்ன காகம், அது ஐந்தறிவு படைத்தது என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மனுஷன் வந்து ஆறறிவு படைச்சவன், பகுத்தறிவுவாதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்ப ஆரம்பத்திலேயே மனித இனத்திற்கு ஒரு காகம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. யோசிச்சு பாருங்க, சூழ்நிலையில் எந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறதோ அதை பார்த்து மனிதன் படிக்க வேண்டும். இவன் கம்ப்யூட்டர் படிச்சிருக்கான், எல்லாம் படிச்சிருக்கான், ஆனா இவனுக்கு என்ன உலகம் தெரியாது, வாழ்க்கை தெரியாது, மார்க்கம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருப்பார், எப்படி தொட வேண்டும் என்று அவருக்கு தெரியாதுன்னு சொன்னா அவருக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. மார்க்கத்திலே ஒரு கலிமா கூட தெரியலன்னு சொன்னா அவருக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு காகம் மனிதனுக்கு பாடம் நடத்தி இருக்கிறது. முதல் மனிதனுக்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்களிலே ஆரம்ப கால மனிதனுக்கு ஒரு காகம் பாடம் நடத்தி இருக்கிறது, எப்படி இறந்தவனை புதைக்க வேண்டும் என்று பாடம் நடத்தி இருக்கிறது. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யோசிச்சு பாய் தஃப்ஸீர் தபரி, தஃப்ஸீர் இப்னு கஸீர் போன்ற தஃப்ஸீர்களில் இது எழுதப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, மனிதன் மிகப்பெரிய சிந்தனைவாதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான், ஆதரவு படைத்தவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஒரு காகத்தில் இருந்து அவன் பாடம் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்ப கூட பாருங்க, பூகம்பம் கூட வந்துச்சு, தர்கிஸ் புயல் வந்துச்சு, லட்சக்கணக்கான மக்கள் செத்து போயிட்டாங்க. நம்ம நாட்டில் சுனாமி அந்த இந்தோனேஷியாவிலிருந்து இங்க வரைக்கும் தாக்குச்சுலாம் பார்த்தோம். அப்போ விஞ்ஞானிகள் எழுதுகிறார்கள், அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்றாங்க, இந்த நாய் ஆடு மாடு பூனை எல்லாம் இருக்கு தெரியுமா, இவைகள் எல்லாம் என்னன்னு கேட்டா, இந்த பூகம்பம் வருவதற்கு, இந்த சுனாமி வருவதற்கு, இந்த ஆழிப்பேரலை வருவதற்கு முன்னாலே அவங்களுக்கு தெரியுமா? அது பூரா என்ன செய்யணும், அங்கிருந்து ஓடிடும். பாருங்க, ஒன்று கூட என்ன செய்யல, சாகல. அது எப்படியோ தெரியாம சிக்கனாட்ட விடுமே தவிர அவைகளெல்லாம் மிக ஓடி என்ன செய்து ஓடிவிடும். மனிதன் சிக்கிக்கிறான் அந்த இதுல. அப்ப பாருங்க, ஆடு மாடு இவைகளெல்லாம் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்க போகிறது என்று அங்கிருந்து என்ன செய்து பறந்து போய்விடுகிறது என்று நாம் பார்க்கிறோம்.
அப்ப அந்த அளவிற்கு மனிதனை விட சிந்தனைவாதிகளாக அல்லாஹு தஆலா சில பிராணிகளையும் படைத்திருக்கிறான். நாய் பாருங்களேன், இந்த வச்சிருக்கானா இல்லையா, நாய் என்ன செய்யறான், அதாவது துப்பறி அதற்கு கூட்டிட்டு போறான், அது கரெக்டா எங்கெங்க போனாலும் அங்கெல்லாம் போற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்படி மனிதனை விட அந்த ஐந்தறிவு நாலறிவு உள்ள பிராணிகளுக்கு அல்லாஹு தஆலா சக்தியை கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காட்டுகிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை இல்லாம இருந்தாங்க. ஆமா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்க்கின்ற பொறுப்பு அல்லாஹு தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். குர்ஆன் ஷரீஃப்ல சூரத் ஆலே இம்ரான்லயே வருகிறது. அப்ப குல்லமா தஹர அலைஹா ஜக்கரியல் மெஹராப வஜத இந்தஹா ரிஸ்கா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்ற அந்த தொழும் இடத்திற்கு ஜக்கரியா வரும்போதெல்லாம் அங்கே அவர் உணவை பெற்றுக் கொள்வார். இவர் தான் கொண்டு வைக்கணும், இவர் தான் வளர்க்கறதுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலே அந்த காலத்தில் கிடைக்காத கனிவர்க்கங்கள், அந்த காலத்தில் கிடைக்காத உணவுகள் எல்லாம் அங்கே இருப்பதை இவர் பார்க்கிறார். குல்லமா தஹர அலைஹா ஜக்கரியல் மெஹராப குல்லமான்னு சொன்னா, அவர் வரும்போதெல்லாம் வந்து கொண்டிருக்கின்ற போதெல்லாம் அங்கே ரிசுக்கா உணவை பார்க்கிறார், கேட்கிறார். ஒரு நபி அல்ல, அல்லாஹு தஆலா பெண்களிலே நபி ஏற்படுத்தவில்லை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள், நபியாக இருக்கிறார்கள், மரியமை வளர்க்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ஒரு தூதருக்கு தெரியவில்லை, அவங்க கேட்கிறாங்க மரியமை இது எங்கிருந்து வந்தது, காலத்துஹு மின் இந்தில்லா அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொல்கிறான், இன் அல்லாஹ் யர்ஸுக்கு மையஷா பிகைரி ஹிசாப், அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி உணவு வழங்குகிறார் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க. அல்லாஹ் சொல்கிறான், ஹுனாலிக்க அந்த இடத்திலேயே, ஹுனாலிக்கன்னு சொன்னா அந்த இடத்திலேயே, அப்போதே தா ஜக்கரியா ரப்பஹு, தனது ரப்பிடத்திலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செஞ்சாங்க. பாருங்க, ஒரு தூண்டுதல் தேவைப்படுகிறது. அந்த நேரத்திலேயே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். ஹுனாலிக்க தா ஜக்கரியா ரப்பஹு கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க ஸுர்ரியத்தன் தய்யிபத்தன் இன்னக ஸமீஉத் துஆ, ரப்பே ரட்சகனே எனக்கு ஒரு குழந்தையை தா, அவர் குழந்தை இல்லை, எனக்கு ஒரு குழந்தையை தா, ரப்பி ஹப்லி மின் லதுன்க ஸுர்ரியத்தன் தய்யிபா, ஒரு நல்ல சாலிஹான குழந்தை எனக்கு நீ தருவாயாக, இன்னக்க ஸமீஉத் துஆ நீ துஆக்களை எல்லாம் செவியுறுபவனாக இருக்கிறாய் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாதாரண பிரஜையாக இருக்கிறார்கள், அந்த மரியமை வளர்க்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்துக்கு வகி வருகிறது, அவருக்கு அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்ற உதிப்பை தோற்றுவிக்கிறது யாருன்னு அந்த நிகழ்ச்சி தோற்றுவிக்கிறது, அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சொல் தோற்றுவிக்கிறது. இது அல்லாஹ்விடத்து எனக்கு கிடைச்சின்னு சொன்ன உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் செய்றாங்க, ஹுனாலிக்க தா ஜக்கரியா ரப்பா, அந்த இடத்திலேயே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. யோசிச்சு பாருங்க, கல்வி எங்கிருந்து பெறுகிறார்கள், ஒரு பெண்ணிடத்திலிருந்து, ஒரு சாதாரண பிரஜையிடத்திலிருந்து, அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்ற ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெண்ணிடத்திலிருந்து கல்வியை பெற்றுக் கொள்கிறார்கள், ஒரு உதிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். ஹுனாலிக்க தா ஜக்கரியா ரப்பா கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க ஸுர்ரியத்தன் தய்யிபத்தன் இன்னக ஸமீஉத் துஆ. குர்ஆன் ஷரீஃப்ல வந்து இது வந்து சூரத் ஆலே இம்ரான்ல 37வது வசனம். அப்ப அல்லாஹ்வு தஆலா இதை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி பாருங்க, இன்னொரு இடத்திலே பாருங்க, ஒரு சாதாரண பிராணி நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஹுது ஹுது பறவை, மரங்கொத்தி பறவை, அந்த மரங்கொத்தி பறவையை பற்றியும் கூட அல்லாஹ்வு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காட்டுகிறான். எங்க சுலைமான் இஸ்லாமர்களை பற்றி சொல்கின்ற பொழுது சூரத் நம்லிலே அல்லாஹ்வு தஆலா சொல்லி காட்டுறான், 27வது அத்தியாயத்தில் சொல்கிறான். என்னன்னு கேட்டா, இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்களை பற்றியும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், வலக்கது ஆத்தைனா தாவூத வ சுலைமான இல்மா, அல்லாஹ் சொல்கிறான், வலக்கது ஆத்தைனா நாம் கொடுத்தோம், தாவூத வ சுலைமான சுலைமானுக்கும் தாவூதுக்கும் நாம் கொடுத்தோம், இல்மா கல்வியை கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிமார்கள் அந்த ரெண்டு பேருமே நபிமார்கள், இப்ப நபிமார்களுக்கு உண்மையிலேயே அல்லாஹ் கல்வியை கொடுத்திருக்கிறான், வலக்கது ஆத்தைனா தாவூத சுலைமான இல்மா நாம் கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். அந்த சுலைமான் பற்றி அல்லாஹ் சொல்கிறான், என்ன பாருங்க, அல்லாஹ் சொல்றான், வகாலா அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஃபல்லல்லாஹு அலா கஸீர் மின் இபாதிஹில் முஃமினீன், அந்த ரெண்டு பேரும் சொன்னார்கள், அல்லாஹ் கல்வியை கொடுத்த காரணத்தினால் அந்த ரெண்டு பேருமே தாவூதும் சுலைமானும் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், ஃபல்லல்லாஹு அலா கஸீர் மின் இபாதிஹில் முஃமினீன், அவனுடைய அடியார்கள் அவனுடைய மூமினான அடியார்களை விட எங்களை சிறப்பாக்கி வைத்திருக்கின்ற அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று அந்த ரெண்டு பேரும் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யோசிச்சு பாருங்க, இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் அந்த ஹுதுஹுது பறவை காணல, இந்த சுலைமானுக்கு பறவைகளுடைய மொழி எல்லாம் தெரியும், அது எறும்புகள் ஈக்களுடைய மொழிகள் எல்லாம் அவருக்கு தெரியும், ஹுதுஹுது பறவையே காணவில்லை, எங்கேன்னு தேடுறார். தேடி முடிச்ச உடனே அது ரொம்ப நேரம் கழிச்சு என்ன செய்யணும் கேட்டால் இங்கிருந்து வருகிறது, வந்து அது சுலைமான் இடத்தில் சொல்கிறது, அகத்து பிமாலம் துஹித் பிஹி, சுலைமானே உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் தெரிந்து வந்திருக்கிறேன், அகத்து பிமாலம் துஹித் பிஹி, உனக்கு தெரிய அகத்துன்னு வருது பாருங்க,
அலிமைங்கிற வார்த்தை எல்லாம் வரல, உனக்கு தெரியாதுன்னு கூட வரல, இது நம்ம தெரியாது அர்த்தம் செய்யறோம், வேற அர்த்தம் செய்ய முடியாது. அகத்து பிமாலம் துஹித் பிஹி, நீ பார்க்காத ஒரு விஷயத்தை எல்லாம் நான் பார்த்து வந்திருக்கிறேன் என்று சொல்கிறது. நான் ஒரு உறுதியான சொல்லை கொண்டு வந்திருக்கிறேன், சபா என்ற நாட்டிலிருந்து ஒரு உறுதியான சொல்லை கொண்டு வந்திருக்கிறேன். அங்கே ஒரு பெண் இருக்கிறாள், அவளுக்கு அரசாட்சி இருக்கிறது, அவளை மக்கள் எல்லாம் கட்டுப்பட்டு அந்த பெண்ணும் அந்த சமுதாய மக்களும் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறது. யோசிச்சு பாருங்க, சொல்றது மட்டும் இல்ல, குர்ஆன் நீங்க அதை படிச்சு பாருங்க, சூரத் நம்ல 27வது அத்தியாயத்திலே பின்னாலே சொல்கிறது, அல்லாஹ்வை அவர்கள் வணங்க வேண்டும் அல்லவா, ஏன் அவர்கள் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஏகத்துவத்திற்கு ஒரு சான்றையும் கொடுக்கிறது. அல்லாஹ் இப்படிப்பட்டவன், அவனைத்தானே அவர்கள் வணங்க வேண்டும், ஏன் அவர்கள் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அதற்கு ஆதாரத்தையும் சொல்கிறது. யோசிச்சு பாருங்க, வானங்களிலும் பூமியிலும் மழையை பொழிவித்து பொற்பூட்டுகளை முளைக்கச் செய்கின்ற அல்லாஹ்வை தானே அவர்கள் வணங்க வேண்டும், ஏன் அவர்கள் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த பறவை கேட்டதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யோசிச்சு பாருங்க, கல்வி சூழ்நிலையில் இதெல்லாம் படிச்சு மருந்து புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப சூழ்நிலைங்கிறதே கிடையாது, என்னன்னு கேட்டா எல்லாம் புத்தக படிப்பு தான். இந்த புத்தக படிப்பு கம்ப்யூட்டர் படிப்பு படிச்சுட்டு எதுவுமே தெரியாது, வாழ்க்கை என்றால் எதுவுமே தெரியாத அளவிற்கு மக்கள் நடக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் பாராட்டி சொல்கிறான், கல்வியை கொடுத்ததாக சொல்கிறான், வார்த்தையினா நாம் கொடுத்ததாக சொல்கிறான். அப்படிப்பட்ட சுலைமான் இடத்திலே அந்த ஹுதுஹுது பறவை சொல்கிறது, அஹத்து விமாலம் துஹித் பிஹி, நான் வந்து யக்கீன் உறுதியான ஒரு சொல்லை கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்து வந்திருக்கிறேன் என்று அந்த புது புது பறவை சொன்னதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப யோசிச்சு பாருங்க, கல்விங்கிறது என்னன்னு கேட்டா இதுதான் கல்வி அல்ல. இந்த ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கிறாங்க, இப்ப எல்லாம் ஒரே இப்படி போல சிப்பில் வந்துருச்சு, நம்ம பேசுகின்ற பேச்சுக்கள் எழுத்துக்கள் அத்தனை என்ன ஜோபில் போட்டு போயிடலாம், பேசுகிறது அத்தனையுமே பதியப்படுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த கல்வியிலே ஒழுக்கம் இருக்கிறதா, இந்த கல்வியினால் அவர்களுக்கு பயன் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லவே இல்லை. ஏன்னா ஒழுக்கம் இல்லாத கல்வியாக இருக்கிறது. பத்திரிகையில் எழுதுறான் என்னன்னு கேட்டா, அதாவது யூடிசிங் பண்றது இருக்கு இல்லையா, அந்த யூடிசிங் அப்புறம் என்ன வேற என்னவெல்லாம் இருக்குது, அதுல எழுதுறான் என்னன்னா, பள்ளிக்கூடத்து மாணவர்கள் புதுசா வர்ற மாணவர்கள் கல்லூரிகளிலே மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் வரும்போது மாணவர்கள் சேர்கின்ற பொழுது அவங்கள்ட்ட போய் கேள்வி பண்றாங்களாம், எப்படி எங்க நீந்த வேண்டும் என்று கேட்கிறார்கள், நீச்சல் அடிக்கிறது எங்க நீச்சல் அடிப்போம், தண்ணியில நீச்சல் அடிப்போம், ஒரு சுட்டு தண்ணியை கையில் வச்சுக்கிறது நீச்சல் அடிப்போம், தண்ணியில தான் நீச்சல் அடிப்போம், இது என்னது தண்ணி நீச்சல் அடி அப்படின்னு சொல்லி சொல்றதான். இதெல்லாம் பத்திரிகையில எழுதுகிறார்கள், இப்படி எல்லாம் கேள்வி பண்றாங்க, அப்ப இவருக்கு அறிவு எங்கே போயிருக்க, யோசிச்சு பாருங்க, படிச்சிருக்கிறான், படித்தும் கூட அவனுக்கு அறிவு இருக்கிறாரா இல்ல, தண்ணியில் நீச்சல் அடிப்போம், இந்த தண்ணி இது தண்ணி தானே, நீச்சல் அடிச்சு எப்படி நீச்சல் அடிப்பான், இப்படி எல்லாம் மக்களை கேள்வி பண்ணுகின்ற ஒரு நிலையை நாம் பேசுகிறோம் பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, இன்னொரு சம்பவம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கால மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹத்தீபன் ஃபீ பைன பனி இஸ்ராயல், பனி இஸ்ராவலர்களிடத்திலே இஸ்ராயல் மக்கள் இடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைச்சாங்க, ஒரு நாள் பிரசங்கம் பண்றாங்க, இது மாதிரி பிரசங்கம் பண்றாங்க, பண்ணும்போது ஃபுசைல் ஒருத்தர் கேட்கிறார், அய்யுன்னாசி ஆலமோ, ஜனங்களிலேயே மக்களிலேயே யாருப்பா ரொம்ப தெரிஞ்சவங்கன்னு மூசாட்ட ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், ரொம்ப தெரிஞ்சது யாருன்னு கேட்கிறாங்க. உண்மையிலே என்னன்னு கேட்டா, அந்த சமுதாயத்து நபி தான் உண்மையிலே தெரிந்தவராக இருப்பார், சமுதாயத்து நபியா இருக்கிறாரா இல்லையா, அல்லாவிடத்தில் அவருக்கு வகி வருகிறது, அவர் தான் தெரிந்தவராகவும் எல்லாவற்றையும் அறிந்தவராகவும் இருப்பார். அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க, ஆனா ஆலமோ, நான் தான் ரொம்ப தெரிஞ்சவன் செய்யறாங்க மூசாதான் சொல்லிடுறாங்க. அல்லாஹு தஆலா பாருங்க, அவரை தண்டிக்க நாடுகிறான், இவர் எப்படியா தண்டிக்கணும்னு நினைச்சு என்ன செய்யறான்னு கேட்டா, ஃபா கால ஃபா அத்தபல்லாஹு அலைஹி இதாலம் யுரிதில் இல்ம பிலைஹி, கல்வி என்பது அறிவு என்பது அல்லாஹ்வை சார்ந்தது, அல்லாஹ் தான் கல்வியை தரக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹ்வின் பக்கம் இவர் சொல்லாம தன்னை சொல்லிவிட்டாரே என்று அல்லாஹு தஆலா அவரை கண்டிக்கிறான். கண்டிச்சிட்டு சொல்லாம பாருங்க, ஃபாஹல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவருக்கு வகி அறிவித்தான், இன்ன அபதன் மின் இபாதி, எனது அடியார்கள் இருந்து ஒரு அடியார், பி மஜ்மால் பஹ்ரைனி, அதாவது ரெண்டு கடல்கள் சங்கமிக்கின்ற ஒரு இடத்திலே இருக்கிறார், கண்டிக்கிறான்,
தண்டிக்கிறான். இந்த இடத்துல ரெண்டு கடல்கள் சங்கமிக்கின்ற அந்த பஹ்ரைன் என்ற இடத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, ஹுவ ஆலமு மின்க, அவர் உன்னை விட தெரிந்தவராக இருக்கிறார், அங்கே போய் என்று அல்லாஹு தஆலா சொன்னதாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இது புகாரி முஸ்லிம் போன்ற முஸ்லிமில் இந்த ஹதீஸ் என்று செய்திருக்கிறது. யோசிச்சு பாருங்க, கல்வி எப்படியெல்லாம் ஒரு நபி, அந்த நபி தான் மிக தெரிந்தவராக இருப்பார், அல்லாஹ் விடுத்தவருக்கு வகி வருகிறது, அப்படிப்பட்ட ஒரு நபியையும் கூட அல்லாஹு தஆலா கண்டிக்கிறான். கல்விங்கிறது இதுவல்லப்பா, கல்வி என்பது இன்னும் அதிகமாக இருக்கிறது, மிக விரிந்ததாக இருக்கிறது, மிகவும் அதிகமான கல்விகளை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மூசாவுக்கு கண்டிக்கிறான். ஹுவ ஆலமு மின்க, அவர் உன்னை விட தெரிந்தவராக இருக்கிறார், அறிந்தவராக இருக்கிறார், அவரிடத்தில் செல்லும்படி அல்லாஹ் சொல்கிறான். யோசிச்சு பார்க்கிற, அப்ப நாம கற்றிருக்கின்ற கல்வி எல்லாம் எந்த விதமான பிரயோஜனம் இல்லாத கல்வியாக என்ன செய்து இருக்கிறது? இப்ப படிச்சுட்டு வர்றாங்கன்னு சொன்னா அந்த படித்த இடத்திலே அவரிடத்திலே ஒழுக்கம் இருக்கிறதா என்று பார்த்தால் ஒழுக்கம் இல்லை. ஒழுக்கம் இல்லாமல் அவர்கள் படிச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்ப அமெரிக்கா போற நாடுகளிலே கல்வி எல்லாம் எங்கோ போயிருக்கிறது, சாப்ட்வேர்கள் எல்லாம் இந்தியா சாப்ட்வேர் அதிகமா இருக்கிறாங்க, ஆனா அமெரிக்க சிட்டிசன் இப்ப ஆக்கிடுறாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா ஒழுக்கம் இல்லாத ஒரு சூழல் என்ன செய்யுது கிட இருந்து கொண்டிருக்கிறது. இவன் நினைக்கிறான் அமெரிக்கான்னு சொன்னோட மிகப்பெரிய ஸ்டேட்ஸ் சொன்னோட பெருசா நினைக்கிறான், ஆனா அவரிடத்துல ஒழுக்கம் இல்லை. தந்தை தெரியாத, தந்தை பேர் தெரியாத எத்தனையோ குழந்தைகள் அங்கே பிறந்திருப்பதாக நாம் என்ன செய்ய கேள்விப்படுகிறோம். ஆணும் பெண்ணும் இரண்டரை கறந்து விடுகின்ற ஒரு சூழலை, அதாவது திருமணம் இல்லாமலேயே வாழலாம் என்ற ஒரு சூழலை, நிர்வாண ஓட்டம் ஓடுகின்ற ஒரு சூழலை, நம்ம கல்வி படிச்சிருந்தும் கூட கல்வி இருந்தும் கூட எந்த விதமான பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது, ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறது. ஒழுக்கச் சீரழிவு அந்த சமுதாயத்திலே மிக அதிகமாக இருக்கின்ற ஒரு நிலையை நம்ம என்ன செய்ய பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, அப்ப இந்த கல்வியிலே இப்ப நாம எல்லாம் படிக்க வைக்கிறோம் பிள்ளைங்கன்னு சொல்லி கேட்டா எப்படி படிக்க வைக்க வேண்டும், என்ன கல்வியை படிக்க வைக்க வேண்டும்? அதுக்காக நான் உலக கல்விக்கு எதிரானவன் அல்ல, உலக கல்வி படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. உலகியல் கல்வியும் கல்வி தான். இஸ்லாத்துல வந்து குரானை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதில் கருவியலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, சுற்றுலாத்துறையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தில் என்னென்ன கல்வி இருக்கிறதோ வானியல் மண்ணியல் அத்தனையும் குரான் சரிஃபில் செய்திருக்கிறது. அப்ப குரான் ஒரு பொக்கிஷமாக செய்திருக்கிறது. நம்ம பொக்கிஷத்தெல்லாம் என்ன மறந்துட்டோம், மறந்துட்டு போய் என்ன இந்த கல்வியை படிக்கிறோம். படிக்கும் போது என்னன்னு கேட்டா நம்ம இடத்துல ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அது நம்ம மெட்ராஸ்ல பார்க்கும்போது தெரியுது. ஆணும் பெண்ணும் இஸ்லாமிய பெண்களாக இருந்தாலும் சரிதான், அந்நிய பெண்களாக இருந்தாலும் சரிதான், ரோட்ல போகும்போது ரோட்ல என்னதான் போறோம்ங்கிறது கிடையாது, ஒரு ஹிஜாப் இல்ல. அடுத்த நேரம் எப்ப பார்த்தாலும் செல்போன் தான். இப்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு தொல்லை, செல்போன்ல பேசிக்கிட்டே ரோட்ல என்ன போய்கிட்டு இருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆக கல்வியினால் எந்த விதமான பிரயோஜனம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். எனவே நமது குழந்தைகளை நாம் படிக்க வைக்கின்ற பொழுது என்ன கல்வியை படிக்க வைக்க வேண்டும், எந்த அடிப்படையிலே படிக்க வைக்க வேண்டும் எல்லாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் சாஸ்ரம் சொன்னாங்க, ரசூலுல்லா சொன்னாங்க, பயனற்ற கல்வியை விட்டு ரசூலுல்லா பாதுகாப்பு தேடிருக்காங்க, பயனில்லாத கல்வியை விட்டு பாதுகாப்பு தேடிருக்காங்க. ஒரு துவா ரசூலுல்லா சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினல் அஜிஸி வல் கஸல், அது பெரிய துவா. அதை மட்டும் சொல்ல என்னன்னா, அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா, அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அவுது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா, பயனற்ற கல்வியை விட்டு உன் இடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். யார் கேட்கிறாங்க, யார் கேட்கிறாங்க? உலகத்திலே மிகச்சிறந்த அறிவு கொடுக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், துஆவை கேட்கிறாங்க. என்ன சொல்ல கேட்கிறாங்க, இது முஸ்லிம் இந்த ஹதீஸ் வருகிறது, அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மின் இல்மின் லா யன்ஃப, பயனற்ற கல்வியை விட்டு உன் இடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இப்ப பாருங்க, கல்வி படிச்சும் கூட அறிவு இல்லாமல் இருக்கிறது. இப்ப நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க, ஹதீஸ்களை மறுக்கின்ற ஒரு கூட்டம் வந்திருக்கிறது. ரொம்ப படிச்சுட்டு எக்கச்சக்கமா படிச்சுட்டு போன உடனே அவங்களுக்கு என்ன தலைகால் புரியல, நாங்க தான் ரொம்ப சிறந்தவர்கள், நாங்க தான் உயர்ந்தவர்கள், அவங்க சகாபாக்கலாம் நம்மளோட மோசம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிலவு வந்துருச்சு. சகாபாக்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, அவங்க ஒண்ணுமே தெரியாம இருந்துக்கிறாங்க. இப்போ பாருங்க கல்வி எவ்வளவு வந்துருச்சு, சீடியில் தட்டு உடனே ஹதீஸ் எல்லாம் வந்து விடுகிறது. ஆக சகாபாக்களை விட நாங்கள் தான் வேதவானர்களாக இருக்கிறோம் என்று சொல்கின்ற ஒரு சூழ்நிலை இப்போ ஏற்பட்டிருக்கிற நிலையை பார்க்கிறோம். பாத்தீங்களா, அதாவது என்னன்னு ஒரு சஹாபி வருகிறார், அவர் சொல்றார் ரசூலுல்லாஹி வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு இஸ்லாமிய தண்டனையை நீங்கள் வழங்குங்கள் என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹ் அவரை புறக்கணிக்கிறாங்க. திரும்பியும் அவர் வருகிறார், திரும்பியும் அவர் வருகிறார், ரெண்டு மூன்று முறை அவர் வந்ததுக்கு பின்னா ரசூலா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா புறக்கணிக்கிறாங்க, அவரை தள்ளுறாங்க. அவர் கடைசி என்ன செய்யறா, ரசூலா அங்க பாங்க சொல்லப்படுகிறது, காம சொல்லப்படுகிறது, தொழுதுறாரு. தொழுது முடிச்சதுக்கு பின்னாலே ரசூலா இடத்துல வருகிறார். பாருங்க எவ்வளவு சஹாபிகள் எவ்வளவு அந்த ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள், நாம் பரிசுத்தமானவர்களாக மாற வேண்டும் என்பதை ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள். இப்போ அவர் வந்து திருப்பி திருப்பி கேட்கிறார், இப்போ ரசூலுல்லாஹிட்ட சொல்றாரு, நான் ஒரு பெண்ணிடத்திலே உடல் உறவை தவிர எல்லாவற்றையுமே தப்பு செஞ்சுட்டேன், எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்கன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எங்க கூட தொழுதியா இல்லையாப்பா, தொழுது முடிச்சாச்சு, அதனால உன்னை பரிசுத்தமாகி விட்டாய், இன்னல் ஹசனாத்தி யுதுஹிபுன செய்யாத், அதாவது நல்ல காரியங்கள் தீய காரியங்களை எல்லாம் அழித்து விடும் என்று ரசூல் சல்லாஹம் சொன்னாங்க. குரான் சரீஃப் அல்லாஹத்தில் ஆயத்தை இறக்கினான். அப்ப அந்த சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே இது எனக்கு மட்டுமா எல்லாத்துக்குமான்னு கேட்கிறார். இது எல்லாத்துக்கும் தான், உனக்கு மட்டும் கிடையாது, இந்த உலக மக்கள் அத்தனை பேருக்கு இதை சட்டம்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ் எல்லாம் பாக்குறாங்க. பார்த்தோன்னா இப்ப நம்ம தேவையில போல தெரியுது சஹாபிகளோட அப்படின்னு சொல்ல வந்துட்டாங்க. ஹதீஸ் எல்லாம் வச்சுட்டு நாங்கள் சிறந்தவர்கள், சஹாபிகள் எல்லாம் மோசமாக சொல்கின்ற அளவிற்கு இப்போது இஸ்லாமிய கல்வியிலேயே மிக உயரத்தில் இருப்பவர்களாக சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் சஹாபிகளோட நாங்கள் ரொம்ப நல்லவங்க சொல்ல வந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த கல்வியினால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? குரானை படிச்சாங்க, ஹதீஸ்களை படித்தார்கள்,
தீர ஹதீஸ்களையும் குரானையும் நன்றாக கரைத்து குடித்து விட்டார்கள். குடித்ததுக்கு பின்னால் சீடிகள் மூலமாக குடித்ததுக்கு முடித்ததுக்கு பின்னால் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், நாங்கள் தான் உயர்வானவர்கள், சஹாபாக்களை விட நாங்கள் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிலைமை மாறி போச்சுன்னு சொன்னால் கல்வி எங்கே போய் நிற்குதுன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இப்படி இந்த இது ஆராய்ச்சி பண்ணுறாங்க பண்ணுறாங்க, இந்த ஹதீஸ் சரியில்லை, இந்த ஹதீஸ் சரியில்லை, இதை தெள்ள வேண்டும் அதை தெள்ள வேண்டும் என்று. ஆக இஸ்லாமிய கல்வியிலும் கூட அவங்க நாங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணணும்னு கிடையாது, எங்கேயோ போய் நினைச்சு நிற்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். அல்லாஹத்தில் பாதுகாக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே துவா செஞ்சாங்க, அல்லாஹுமே இன்னி அவுது பிக்க மின் இல்மி லா யன்ஃபர், பயனற்ற கல்வியை விட்டு ஒரு இடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அவர் அந்த சஹாபிகள் விஷயத்தில் நான் சொல்றதையும் சொல்லிடணும். இந்த மாயிஸ் இப்னு மாலிக் வந்தார், அவர் விபச்சாரம் செய்து விட்டார், ரசூலுல்லாஹி இருந்து ஒப்புக்கொள்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிட்டாங்கன்னா அவரை பல முறை புறக்கணிக்கிறாங்க, இவர் இன்னும் நல்ல புத்தி உள்ளவராக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டு முடிச்சவன புத்தி உள்ளவராக இருக்கிறார் என்று தெரிந்ததற்கு பின்னால் அவரை கல்லால் இருந்து கொல்லும்படி ரசூலுல்லாஹி என்ன உத்தரவிடுறாங்க. அப்போ இதெல்லாம் இந்த ஹதீஸ்களெல்லாம் பார்த்ததற்கு பின்னால் இவங்க இப்படி சொல்கிறாங்க, அதனால் அந்த ஹதீஸுடைய விளக்கங்களை எழுதுகிறார்கள். இப்படி ஒரு சம்பவம் நடந்து இந்த சமுதாயத்திற்கு இந்த சட்டத்தை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுத்தால ஏற்படுத்தினான் என்று எழுதுறாங்க. இந்த சமுதாயத்துக்கு இந்த சட்டம் தெரிய வேண்டும், இதற்கு என்ன தீர்வு என்று தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் சஹாபாக்களை அல்லாஹ்வுத்தால இப்படி ஏற்படுத்தி இருக்கிறான், இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தி. அவங்களும் நம்மை மாதிரி மனிதர்கள், ஆனால் என்ன மனிதர்களிலே அவர்கள் புனிதர்கள், அவர்களுக்கும் இது போன்ற தவறுகள் ஏற்படும். அவர்கள் இப்படி ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த சமுதாயத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ்வுத்தால இப்படி ஒரு சோதனையை வச்சான்னு சொல்லி எழுதுறாங்க. அதை இவங்க என்ன எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்டால், இதெல்லாம் பார்க்கறது இல்லை, பார்க்காம எடுத்துட்டாங்க. நாங்க சஹாபாக்களோட சேர்ந்தவர்கள், இப்ப நம்ம எவ்வளவு பொற்காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஹைருல் குருனி கர்னி, எனது காலம் தான் காலங்களிலேயே பொற்காலமாக இருக்கிறது. சும்மல்லதீன எழுவுனகும் சும்மல்லதீன எழுவுனகும், அதற்கு பின்னால் வருபவர்கள் அதற்கு பின்னால் வருகின்ற காலம், இதுதான் பொற்காலம் என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அவங்களை சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நாங்க அவங்களோட சிறந்தவங்க என்று சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, வழிகேட்டிலே இருந்து கொண்டு வழி நேர்வழி பெற்ற சஹாபாக்களை குறை சொல்கின்ற ஒரு கூட்டம் இப்போது வந்திருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். எனவே ரசூல் சாஹிப் சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மின் இல்மின் லா யன்ஃப, பயனற்ற கல்வி விட்டு இடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். ஒமின் கல்பின் லா யக்ஷ, அதாவது உள்ளச்சம் இல்லாத கல்பு உள்ளத்தை விட்டு இடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். ஒமின் நஸ்பின் ஒமின் நஃப்ஸின் லா தஷ்பா, அதாவது போதுமென்ற மனம் இல்லாத உள்ளத்தை விட்டு இடத்தை பாதுகாப்பு தேடுகிறேன். ஒமின் தாவத்தின் லா யஸ்தஜாபுலஹா, ஏற்றுக்கொள்ளப்படாத துவா விட்டு இடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்ல துவா செய்திருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த அளவிற்கு சமுதாய மக்களிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு இந்த பயனற்ற கல்வி விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. இந்த காலத்தில் எவ்வளவுதான் படித்தாலும் சரிதான், அது பயனில்லாத கல்வியாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். எனவே பயனுள்ள கல்வியை நாம் படிக்க வைக்க வேண்டும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அலா குல்லுக்கும் ராய் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் ராயதிஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களது பொறுப்புகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்றாங்க. குழந்தைகளும் நம்முடைய பொறுப்புதாரிகள். இந்த குழந்தைகள் அல்லாஹ் நமக்கு நம்மிடத்திலே அமானிதமாக தந்திருக்கிறார். இந்த குழந்தைகளை நாம் எப்படி பயிற்றுவிக்கிறோமோ அது பற்றி அல்லாஹ்வுத்தால மறுமையிலே கேட்பான். அப்ப கேட்கின்ற போது நீங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இந்த குழந்தைகளை பற்றி அல்லாஹ் கேட்பான், என்ன படிக்க வச்சு எப்படி அவர்களை தர்பியத் கொடுத்தாய் என்ன செய்தாய் என்று அல்லாஹ்வுத்தால கேட்பான். அதனால தான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, 7 வயசான தொழும்படி நீங்கள் ஏவுங்கள் உங்கள் குழந்தைகளை, 10 வயசான தொழாமல் இருந்த அடியுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்ப 7 வயசுலேயே அந்த குழந்தைக்கு அந்த தொழுகையினுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. 10 வயசுல கண்டிப்பா தெரியணும், தெரியல சொன்னா அது குற்றவாளி யார், பெற்றோர்கள் தான் குற்றவாளி. எனவே ரசூல் சொன்னாங்க, அலா குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூலுன் ராயதிஹி, ஆணாக இருந்தாலும் சரிதான் பெண்ணாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களது பொறுப்புகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹுத்தல்லாம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இது போன்ற ஒரு சமுதாயத்தை நம்ம என்ன செய்யணும், உருவாக்க வேண்டும். அதற்கு இஸ்லாமிய கல்வியும் சரிதான், உலகியல் கல்வியும் சரிதான், ஒழுக்கம் சார்ந்த கல்வி பயனுள்ள கல்வி அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது வருகின்ற ஆண்டிலே நாம் எப்படிப்பட்ட கல்வியை நம் மக்களுக்கு கொடுக்கணுங்கிறத நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணும். அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா. அன்பான சகோதரர்களே, நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். அடுத்து பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயனுள்ள கல்வியை நமக்கு கற்றும்படி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒழுக்கம் சார்ந்த கல்வி நான் சொன்னதில் குறிப்பாக என்னென்னா, ஒழுக்கம் சார்ந்த கல்வி நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. மறுமையினுடைய அச்சத்தை ஏற்படுத்துகின்ற கல்வி கண்டிப்பாக அவசியமானதாக இருக்கிறது. பயன் தரத்தக்க கல்வி நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. அதே மாதிரி சூழ்நிலையில் வாழ்வியல் சார்ந்த கல்வியும் நமக்கு என்ன செய்ய அவசியமானதாக இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொன்னேன். கற்றபடி செயல்படாதவர் படிச்சுட்டோன்னு சொன்னால் அதன் பிரகாரம் செயல்பட வேண்டும். அது ஒரு முக்கியமான ஒரு கடமையாக செய்திருக்கிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் மறுமையிலே கொண்டு வரப்படுவான், நரகத்திலே போடப்படுவான். அப்படி போடப்படுகின்ற பொழுது அவனது குடல்கள் எல்லாம் வயிற்றிலிருந்து வெளியே வந்து விழும்.
அவன் அதை சுற்றி வருவான், செக்கு மாதிரி சுற்றிக்கிட்டு வருவான். அப்போ அவன் இடத்துல கேட்கப்படும், எல்லா மக்கள்லாம் அப்படி கூடிடுவாங்க. கூடினதுக்கு மேலே கேட்பாங்க, ஏன் நீ யாரு, நீ இப்படிலாம் மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தியே, மிகப்பெரிய பிரசங்கியாச்சே, மிகப்பெரிய பேச்சாளராச்சே, மக்களுக்கெல்லாம் நன்மை ஏவினாய், தீமையை தடுத்துக்கிட்டு இருந்தாயே, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்கும்போது அந்த மனிதன் சொல்லுவான், நான் மக்களுக்கெல்லாம் நன்மையை சொன்னேன், ஆனால் நான் அதை செய்யலை, மக்களையெல்லாம் தீமை விட்டும் தடுத்தேன், ஆனாலும் கூட நான் அதை செய்து கொண்டிருந்தேன் என்று சொல்லுவான் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதனால எதை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமோ, எதை நாம் படித்திருக்கிறோமோ, அதன் பிரகாரம் செயல்பட வேண்டும். பாருங்க, குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபஅலம் அலிமேங்கிற வார்த்தையில இருந்து உள்ளது, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், ஃபஅலம் அறிந்து கொள்ளுங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது. புகாரி இமாம் இந்த ஹதீஸ், இந்த ஆயத்தை சொல்லிட்டு தலைப்பு போடுறாங்க, அதாவது செயல்படுவதற்கு முன்னால் கல்வி அவசியம் தலைப்பு போடுறாங்க. செயல்படுவதற்கு முன்னால் கல்வி அவசியம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்னால் ஃபஅலம் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதனால் நம்ம செயல்படுவதற்கு முன்னால் கல்வி அவசியமானதாக இருக்கிறது. கல்வி நம்ம கட்டாயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களது குடும்பத்தாரை நீங்கள் நரக நெருப்பை விட்டு தப்பிக்கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகத்தினுடைய எரிபொருள் என்னன்னு கேட்டா மனிதர்களும் கற்களுமாக செய்திருக்கிறது என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான். இப்படி அல்லாஹுத்தாலா மிக அதிகமான வசனங்களில் சொல்லுகிறான், படித்த பிரகாரம் செயல்படவில்லை என்று சொன்னால் அவர்கள் மனிதர்களிலேயே மிகவும் கீழ்த்தரமானவர்கள். அது மட்டும் இல்ல, அல்லாஹுத்தாலா குர்ஆனில் சொல்லுகிறான், யார் படித்த பிரகாரம் செயல்படவில்லையோ அவர்கள் ஆடு மாடுகளை விட கேடு கட்டவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலக்கது ஜஹன்னம கசீர மினல் ஜின்னி வல்லின்ஸ், நாம் நரகத்திற்கென்றே சில பேரை படைத்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்லுகிறான். வலக்கது தரானா லி ஜஹன்னம கசீர மினல் ஜின்னி வல்லின்ஸ், ஜின்களிலிருந்து மனிதர்களிலிருந்தும் அதிகமானவர்களை நரகத்திலிருந்தே படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நரகத்துக்கு படைச்சிட்டா அல்லாஹு தஆலா லஹும் குலூபுல் லா யஃபகூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், அதை கொண்டு அவர்கள் படிப்பினை பெற மாட்டார்கள். வலஹும் ஐனுன், அவர்களுக்கு கண்கள் இருக்கும், வலா யுஸ்ருன பிஹா, அதை கொண்டு அவர்கள் பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன், அவர்களுக்கு காதுகள் இருக்கும், வலா யஸ்மவுன பிஹா, அதை கொண்டு அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப என்ன சூழ்நிலை கல்வியை சொல்கிறான், அங்க கண்களை கொண்டு நீங்கள் பாருங்கள், காதுகளை கொண்டு கேளுங்கள், உள்ளங்களை கொண்டு நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், இதுதான் கல்வி என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், கண்கள் இருக்கும், காதுகள் இருக்கும், இவற்றை கொண்டு அவர்கள் பயன்பெற மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான். உலாய்க்கு கல் அன்ஆம், அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி கண்ணிருந்தும் காதிருந்தும் உள்ளமிருந்தும் கூட விளங்கிக் கொள்ளாதவர்கள், கேட்காதவர்கள், நல்லவற்றை கேட்காதவர்கள், நல்லவற்றை பார்க்காதவர்கள், இந்த கல்வியை கற்றுக்கொள்ளாதவர்கள் உலாய்க்கு கல் அன்ஆம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அது அவருக்கே பொருத்தமா தெரியல, பல்ஹும் அலவ், அதை விட கேடு கட்டவர்கள் என்று சொல்லி காட்டுகிறான். அப்ப ஆடு மாடுகளை விட கேடு கட்டவராக யார் படிச்சிருந்தும், யார் உலகத்தை பார்க்கிறார்கள், பார்த்து விட்டு அல்லாவை பற்றி புரிந்து கொள்ளவில்லையோ, அல்லாவுடைய தூதர்களை பற்றி புரிந்து கொள்ளவில்லையோ, நல்ல கல்வி எடுத்துக்கொள்ளவில்லையோ, அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு உள்ளங்களிலிருந்தும் பார்க்காதவர்கள், கண்களிலிருந்தும் அவர்கள் பார்க்காதவர்கள், உள்ளங்களிலிருந்து விளங்காதவர்கள், காதுகளிலிருந்தும் கேட்காதவர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், பல்ஹும் அலல், அதை விட அவர்கள் மிகவும் மோசமானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உலாய்கஹுமுல் காஃபிலூன், அவர்கள் தான் மறந்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அதனால நம்ம என்னன்னு கேட்டால், மறுமையிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நல்ல கல்வியை நம்ம சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுகிறான், உங்களது மனைவியும் உங்களது மக்களும் உங்களது குடும்பத்தினரும் உங்களுக்கு எதிராக வருவார்கள் என்று குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வஅவ்லாதிக்கும் அதுவும் லக்கும், உங்களது மனைவிமார்களிடத்திலிருந்தும் உங்களது மக்களிடத்திலிருந்தும் உங்களுக்கு விரோதிகள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறான். நம்முடைய விரோதிகள், அப்ப நம்ம பிள்ளைகளை நம்ம படிக்க வைக்கல, நம்ம பிள்ளைங்களுக்கு சரியான தர்பியத் கொடுக்கலன்னு சொல்லி கேட்டா மறுமையிலே வந்து அவர்களுக்கு தொழுகை இஸ்லாமிய சட்டங்களை சொல்லிக் கொடுக்கவில்லை என்று சொன்னால், என்னுடைய அப்பா தான் எனக்கு சொல்லி தரல, என்னுடைய உமா தான் எனக்கு சொல்லி தரல, அவங்க தான் என்ன தொழும்படி சொல்லல, என்ன படிக்க வச்சாங்க, ஐடி படிக்க வச்சாங்க, இன்ஜினியர் படிக்க வச்சாங்க, டாக்டர் படிக்க வச்சாங்க, என்றாலும் கூட என்னை இஸ்லாமிய அடிப்படையில் வளர்க்கவில்லை என்று இந்த குழந்தைகள் அதுவல்ல என்று சொல்கிறான். யாய் உள்ளது நாமனும் இன்னமே நஸ்வாஜிக்கும் வாவுலாதிக்கும் அதுவல்லக்கும் ஃபஹதருஹும், இன்னமா அம்பாலுக்கும் வாவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களது பொருளும் உங்களது குழந்தைகளும் அவளாதுக்கும் தீத்துனா, குழப்பம் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு எதிரிகள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் குறிப்பிடுகிறான். அதனால நாம் என்ன செய்யணும் கேட்டால், நம்முடைய எதிரிகள் என்று நம்முடைய குடும்பத்தினர் மறுமையிலே வந்து நமக்கு எதிராக அவர்கள் எதுவும் சொல்லாமல் இருப்பதற்காக வேண்டி நமது குழந்தைகளை பயனுள்ள கல்வி, மிகவும் பிரயோஜனமான கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும், ஒழுக்கமான கல்வியை கற்றுத்தர முயற்சி செய்ய வேண்டும். அது மாதிரி படிக்க வச்சாலும் சரிதான், உலகியல் கல்வியை படிக்க வச்சாலும் சரிதான், எங்க போறாங்க, எங்க வர்றாங்க, எப்படி இருக்கிறாங்க என்பதை கண்காணிக்க வேண்டும். இந்த செல்போனை கையில் கொடுத்து விட்டாங்க கூட அதிலும் கூட மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் என்ன செய்து இருக்கிறது, அதிலும் கூட நாம் கண்காணிப்பாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹத்து நம் அனைவருக்கும் பயனுள்ள கல்வியை தருவானாக என்று கேட்டுக்கொண்டவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹ்ரத வலம் தாஹிர பில் ஆலமீன் இன் அல்லாஹ் யாமுரு பில் அதில் வலி ஹசான் வைதாயில் குர்பா வைன் ஹானில் பாஷாய் வலம் கர் வலதை الله أكبر والله على ما تصنعون